சமையல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சமையலில் பார்த்திங்கன்னா குஸ்காவும் சிக்கன் 65 ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் கிரேவி மட்டும் ரெடி ஆகிடுச்சு. அந்த பவுலில் இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். திஸ் இஸ் சிக்கன் கிரேவி. வாவ். அக்கா கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோக்கா. நீ அவ்வளோதான் அப்புறம் ரெண்டு மேலே நம்பிக்கை இருக்குது, நல்லா செய்வாங்க. இருந்தாலும் ஒரு அம்மா நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கணும், எப்படி சமைக்கிறாரு சாப்பிட்ணும். இந்த குக்கிங் பாருங்கள், திஸ் இஸ் நியூ ஸ்டைல் ஆஃப் குக்கிங். ஹை டெட்டலன்றதை எப்படி நிரூபிக்கிறா பாருங்கள். இலையில் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாழை இலையில் சூடாக சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது அந்த இலை வந்து அப்படியே ஹீட்டாக பிளாக் ஆன மாதிரி ஆகும். அந்த சூடாக சாப்பாடு வைக்கும்போது அப்படி சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, அழியிலே கண்டெடுத்த அற்புதானிலுப்பே, அந்த நாளில் இந்த தோளில் அண்ணன் கோளில் இருந்தாயே, என்ன சேர வருவாயே. அண்ணன் கோளில் இருந்தாயே, என்ன சேர வரு. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு, நட்பை கூட கற்பை போல என்ன. முந்திரி காடு இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. எல்லாரும் எக்ஸைட்டடாக போகிறோம், முந்திரி காடு எப்படி இருக்கும் என்னன்னு பார்க்கலான்னு. வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மாடை காட்டுறா, ஆரை காட்டுறா, செடி கொடி மரம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நல்லா பச்சை பசைல்னு பார்த்தாச்சிங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த முந்திரி காட்டை தாங்க பார்க்கல. முந்திரி காட்டுக்கு போகிறோன்ட்டு சாப்பிட்டது எல்லாத்தையும் செரித்து ஒரு வாக்கிங்கே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த முந்திரி காடு தான் கண்ணில் படலை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் முந்திரி காடு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். பட் எங்களுக்கு டைம் ஆனதுனால நாங்கள் கிளம்பிட்டோங்க. அவன் எல்லாம் மாத்தி வச்சான்.